இப்போ நாம் பேசப்போகிற ஒரு புதிய கருத்தாக்கம் என்பது பின் நவீனத்துவம் என்பது. நவீனத்துவம் என்கின்ற ஒரு சூழல், கடவுள், அரசன், தனி மனிதன், நம்பிக்கைகள் இவற்றின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விரக்தியினாலே தோன்றிய ஒன்றுதான் நவீனத்துவம் என்பது. அதிலிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக மாறுபட்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் பின்னவீனத்துவம் என்பது. மாடர்னிசம், மாடர்னிட்டி, போஸ்ட் மாடர்னிசம் இவற்றுக்கு இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே எல்லாம் நான் போகவில்லை. பின்னவீனத்துவம் என்பது பொருளை விட அந்த பொருளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இதற்கு உதாரணம் தரவில்லை. நீ என்ன பொருளை பார்க்கிறாய் என்பதை விட அது எப்படி பார்க்கிறாய். இப்போ திடீரென்று தூத்துக்குடியில் ஒரு கலவரம் நடக்கிறது, பலர் இறந்து போகிறார்கள். அது என்ன மாதிரியான கலவரம் என்று நீங்கள் முதலிலே அவதானித்தாலும், அந்த கலவரம் அல்லது அந்த போராட்டத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடியவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள். இப்போ கலவரம் என்பதற்கும் விடுதலை வீரர்கள் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா. ஒரு நடந்த நிகழ்ச்சியை ஒருத்தன் கலவரம் என்று மேல்நாட்டு சார்ந்திருக்கக்கூடிய ஆங்கிலேயன்னு சொல்லுவான், அதே கலவரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விடுதலை போராட்டத்திற்காக செய்த தியாகம் என்று சொல்லுவான். அதனால் ஒரு பொருளை விட அந்த பொருளை நீ எப்படி பார்க்கிறாய் என்பது மிக முக்கியம். பின்னவீனத்துவத்தில் அடுத்தால் என்ன சொல்லுவான்னு சொன்னால், படைப்பாளியினுடைய குரலானது ஏதோ அதற்குள்ளே அசரீரித்தன்மையில் ஒலிக்கிற மாதிரி நாம் கொள்ள முடியாது. அந்த மாதிரி தெய்வீகத்தன்மையெல்லாம் கிடையாது. நிரந்தர சொல்லாடல் என்பதே அதற்கு கிடையாது என்பது தான் பின்னவீனத்துவத்தினுடைய அடுத்த ஒன்று. இப்போ அடுத்தால் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஒரு கவிதை இருக்கிறது அல்லது ஒரு கதை இருக்கிறது, அந்த கதை கவிதையே நீங்கள் என்ன செய்யலாம், நாடகமாக மாற்றிடலாம். இப்போ முத்துசாமியினுடைய பட்டறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டால், எம்டி முத்துக்குமார் சாமியினுடைய கவிதையை பலரும் சேர்ந்து நாடகமாக மாற்றியிருக்கிறார்கள். அப்போ கவிதை என்று சொல்லக்கூடிய இலக்கிய வகைமையை நாடகம் என்று சொல்லக்கூடிய வேறொரு வகைமையாக மாற்றுகிறார்கள். அந்த தன்மையையும் இந்த பின்னவீனத்துவம் செய்திருக்கிறது என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் குழாஜ் என்று சொல்வார்கள், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அறுமுகமோ எண்முகமோ கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அதற்குள்ளே சில கண்ணாடி வளையல்களை போடுவார்கள், அது ஒவ்வொரு தடவை சுற்றுகிற பொழுதும் வெவ்வேறு விதமான வடிவத்தை தரும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய சிதிலமான உருவங்கள் தொடர்ச்சியற்ற கதையாக மாறி அந்த குழாஜ் செய்யக்கூடிய தன்மை போல படிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலேயும் வாசகருக்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால், இதுவரைக்கும் நாம் மரபாக சிலவற்றை நம்பிக்கொண்டிருப்போம் இல்லையா. இப்படி தான் பார்க்கணும் நம்முடைய பார்வை, அந்த பார்வை வருவதற்கான காரணங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தெளிவு, அந்த தெளிவில் பெறக்கூடிய உண்மை, முன்னேற்றம், நீதி, சட்டம் இவற்றையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னது பின் நவீனத்துவம் ஆகும். இது எதில் பயன்படுத்தியிருக்கலாம், மத நம்பிக்கை நீங்கள் பார்க்கலாம். மத நம்பிக்கை அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலிலையும் பார்க்கலாம், அல்லது இடைக்காலத்திலே சமண பௌத்தர்களுக்கு இடையிலேயும் சைவ வைணவர்களுக்கு இடையிலேயும் நடந்திருக்கக்கூடிய மத மோதல்களையும் நீங்கள் அலசி பார்க்கலாம். ஆகவே மத நம்பிக்கைகள் அல்லது மார்க்சியம் வைத்திருக்கக்கூடிய கருத்து, மார்க்ஸ் சொல்லிவிட்டார் அது மார்க்சியம், ஃப்ராய்டு சொல்லிவிட்டார் அதுவே பெண்ணியம், அல்தூசர் வைத்திருக்கக்கூடியவை மார்க்சியனுடைய சிந்தனைகளை அப்படி ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னாலே அவர் தொடர்ந்து பயணிக்கின்றார். அதே போல தான் ஃப்ராய்டினுடைய பெண்ணியத்தை லகான் போன்றவர்கள், ஃபூக்கோ போன்றவர்கள் மேலும் வளர்த்தெடுக்க செல்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அதோடு முடிந்து போவதில்லை, வாசகன் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அது தரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் பின்னவீனத்துவத்தில் என்ன ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால், நம்ம ராமாயணம் மாதிரி, கம்பராமாயணம் மாதிரி, மகாபாரதம் வெள்ளிப்பூத்துடார் பாரதம் மாதிரி மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு மேஜர் நேரட்டிவ்ஸ் என்று சொல்வார் இல்லையா, காவியங்கள் இதிகாசங்கள் மாதிரியான ஒரு படைப்புகள் வருவதற்கு நமக்கு இந்த பின்னவீனத்துவ காலச்சூழலானது வாய்ப்பு அளிக்காது. மாறாக எப்பேற்பட்ட கவிஞனாக இருந்தாலும் கூட பாஞ்சாலி சபதத்திலே ஒரு சின்ன துண்டைத்தான் பாரதியார் கையாளுகிறார். அல்லது கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பாய் என்று பாரதிதாசன் எடுத்துக்கொண்டாலும் முழுமையான கதையாக சொல்லாமல் தான் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களைத்தான் அதிலே பேசுகின்றார். இப்படி மேஜர் நேரட்டிவ்ஸ் என்பதற்கு பதிலாக மைனர் நேரட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய குறுங்கதையாடல்கள் தான், இதுவுமே எங்கே போகுது, பைனரிக்கு தான் போகுது. அது காலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். இன்னொன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பின்னவீனத்துவத்தில் நிஜமான உருவங்களை நாம் ஏற்பதை விட தொலைக்காட்சியிலேயோ சினிமாவிலேயோ வரக்கூடிய பிம்பங்களைத்தான் நாம் அதிகமாக நம்முடைய மனதிலே அவை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். 2022 வாக்குகளில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் தேர்தல்களையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ணாவினுடைய காலகட்டத்திலேயோ அல்லது காங்கிரஸ் ஆண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ காமராஜ் போன்றவர்கள் பெரிய மேடையை போடுவார்கள், அண்ணாவிற்கு மேடை போடுவார்கள், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் அண்மையிலே நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி தான் திரு திருவா போய் பிரச்சாரம் பண்ணார். ஒழிய ஸ்டாலின் என்ன செஞ்சார், பெரும்பாலும் அவருடைய பிம்பங்கள், அவர் ஜோராக வேட்டி விடுத்திருக்கிறது, அவர் நடக்கக்கூடிய தன்மை, அதை பார்த்துருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வியப்பான பார்வை. அப்போது நிஜ உருவத்தை விட இந்த தொலைக்காட்சி அல்லது சினிமாவின் மூலமாக தெரியக்கூடிய பிம்பங்கள் இருக்கிறது அல்லவா, அதுதான். அதனால தான் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் என்ன செஞ்சார், தன்னுடைய பிம்பத்தைத்தான், ஜெயலலிதாவும் அதே போலத்தான் பிம்பத்தைத்தான் முன்னிறுத்தினார்களுடைய உண்மையான உருவத்தை அவர்கள் புலப்படுத்துவதில்லை, காட்டுவது இல்லை. இந்த மாதிரியான சூழல்கள் வந்து நாம் எதில் பார்க்கின்றோம், பின்னவீனத்துவத்திலே பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால், இதை ஒட்டி வரக்கூடிய பின்காலனியம். பின்காலனியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாவதற்கு கீழைத்தேயல் அறிஞராக இருக்கக்கூடிய எட்வர்ட் செய்து ஓரியன்டலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதினார். அதில் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால், சுப்பீரியர் வெஸ்ட், இன்ஃபீரியர் ஈஸ்ட் அப்படிங்கிற எதிரணியை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்குறோமே, வெள்ளைக்காரன் சொன்னான்னா, வெள்ளை நிற தோல்காரன் சொன்னான்னா உண்மையாக தான் இருக்கும். அந்த வெள்ளை நிற தோல்காரன் பிராமணன் சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும். அவன் பொய் சொல்லுவானாப்பா, பொய் சொல்ல மாட்டான். அவன் இப்படி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு என்ன அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், வெள்ளைக்காரன் வந்தான்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாக்காரன் தமிழன் எல்லா பயிலும் முட்டா போயிடுவேன், மூட நம்பிக்கையிலே லாந்தக்கூடியவன், நான் தான் கடவுள் மாதிரி இவர்களுக்கு நாகரிகத்தையும் புதிய அறிவையும் கொண்டு வந்திருக்கக்கூடியவன் என்று தன்னை மேலதிகாரம் செய்யக்கூடிய ஒருவனாகவும் காலனி ஆட்சிக்கு உட்பட்டவர்களை அடிமைப்பட்டவர்களாகவும் பாவித்திருக்கக்கூடிய நிலையை இந்த காலனியம் ஏற்படுத்தியது. அதை மாற்றி பார்த்தார் எட்வர்ட் சேத். நாங்கள் உண்மையிலேயே அறிவாளிகள் தான், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கணித அறிவு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவு, எங்களுக்கு இருக்கக்கூடிய தாவரவியல் பற்றிய அறிவெல்லாம் எங்களுடைய பரம்பரையிலே வந்திருக்கக்கூடியது, அது எங்களுக்கானது, அதை உங்களோடு ஒப்பிட்டால்தானே, ஒப்பிடாமலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் யாருமே எங்களுக்கு ஆசிரியராக இருந்து போதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எட்வர்ட் செய்து ஒரு கருத்தை வைத்தார். இதே இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் பார்க்கலாம்னு சொன்னால், ஏன் ஜாதி தான் உயர்ந்தது, ஏன் மதம்தான் உயர்ந்தது, என்னுடைய இனம்தான் உயர்ந்தது, இதையெல்லாம் விட ஆணாகிய நான் தான் உயர்ந்தது பால் அடிப்படையிலே. இப்படி ஜாதி மதம் இனம் பால் என்கின்ற அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்வு என்பதை தகர்த்து எட்வர்ட் செய்தினுடைய இந்த ஓரியன்டலிசம் நூலை பின்பற்றி பின்காலனியவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் வந்து இந்த நான்கு கதைகளிலேயும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிரினைகளை மாற்றி பார்க்கலாம் என்ற ஒரு தன்மையானது தான் இந்த பின்காலனியம் என்பது. கடைசியாக இவ்வளவும் நீங்கள் சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். சார், நீங்கள் சசூர் சொல்கிறீங்க, ரோலான் பார்த்துன்னு சொல்கிறீங்க, தரிதா சொல்கிறீங்க, ஃபோக்கோ சொல்கிறீங்க, ஃப்ராய்டு சொல்கிறீங்க, மார்க்ஸ் சொல்கிறீங்க,
ஏன் சார், நம்ம ஆட்கள் நம்ம தமிழ்மொழி 2000 ஆண்டு கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்றெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோமே, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா? இருக்கப்பா. எப்படி அரிஸ்டாட்டிலுடைய போயட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்ததோ, சமஸ்கிருதத்திலே துவனி ரசக்கோட்பாடு ஔஷித்திய கோட்பாடு என்று ஒன்று இருந்ததோ, அதே மாதிரியான கவிதை இயல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான செல் நெறிமுறைகளை சொல்லக்கூடிய கவிதை இயல் போயட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே தான் தமிழிலே இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தின் 3வது பாகமான பொருளதிகாரம் அமைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மனப்பாடம் செய்வதற்கும் அது இலக்கணமாக பார்ப்பதற்கும் தான் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்களே ஒழிய, அது ஒரு திறனாய்விற்குரிய ஒரு வெளிச்சத்தை நம் மேல் பாய்ச்சுகிறது என்று யாருமே எண்ணவில்லை. ஆகவே பொருளதிகாரம் என்பது தமிழ் படைப்புகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திறனாய்வியல் கவிதையியல் என்று சொல்கிறோம். இப்போது நான் ஒரு படைப்பில் பல்வேறு விதமான பொருள் இருக்கலாம், அது கண்டுபிடிக்கக்கூடிய உத்திகளாக மேற்கத்திக்காரங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், தொல்காப்பியமும் சொல்லுது, ஒரு கவிதையிலேயோ அல்லது ஒரு படைப்பிலேயோ ஒரு பொருள் தொடர்ந்து வறுமையானால் அது வேறொரு அர்த்தத்தை தரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிறதுல தீப்பெட்டி வரும், அந்த கடைக்காரன் வருவான், அப்புறம் காப்பி வரும், மறுபடியும் துட்டு அப்படிங்கிறது வரும். பணம் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா கதாபாத்திரங்கள் உள்ளத்திலேயும் இடம்பெற்றிருக்கிறது. இது உடனுறை அப்படின்னு சொல்கிறான். இந்த உடனுரை பணம் என்பது அந்த கதைக்கு வேறொரு அர்த்தத்தையும் தரும், இதுவரை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அர்த்தத்திலிருந்து தலைகீழான ஒரு அர்த்தத்தையும் தரும். இதைத்தான் உடனுரை, ஓமம், சுட்டு, நகை, சிறப்பு, கடலரும் மரபின் உள்ளுரை 5. குழுக்குறி, மங்களமொழி, இடக்கரடக்கல், இறைச்சி என்று நிறைய உத்திகளை வைத்து கொண்டு ஒரு படைப்பிலே இருக்கக்கூடிய பல பொருள்களை பார்க்கலாம் என்று நமக்கு சொன்னது. அப்புறம் இப்போ இந்த செய்யுளியல்னு சொல்கிறார் இல்லையா, அதில் வந்து நிறைய உத்திகளை சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உத்தி என்னன்னு சொன்னால், முன்னம் அப்படிங்கிறது. இந்த முன்னம் அப்படிங்கிறத நான் எதனோடு ஒப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், சொன்மை பொருண்மை என்று நான் சொன்னேன் இல்லையா, சிக்னிஃபையர் சிக்னிஃபைடு. இது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக இருந்து இந்த இதனுடைய இணைவு உறவானது நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது சந்திக்கக்கூடிய புள்ளிதான் முன்னம் என்று நாம் ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சந்திக்கக்கூடிய புள்ளியானது அதோடு முடிவுறாது, அதுக்கு இடையில் சின்ன ஒரு இடைவெளி இருக்கும். அதை தான் நான் முன்னாலே சொன்னேன், இடைவெளி என்பதை நான் பின்னாலே விளக்குவேன். குறிப்பானும் குறிப்பீடும் எதிரெதிர்பட்டு ஒரு இடத்தில் ஒரு புள்ளியிலே சந்திக்கும், அந்த புள்ளியிலே முழுமையான முடிவு என்பது இருக்காது, ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது வாசகனுக்குத்தான் இருக்கும். அதான் இந்த இடத்திலே இன்னார் இந்த பொருளை சொல்கிறார், அது கேட்கக்கூடியவன் பெறக்கூடிய முறையிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று முன்னம் அப்படிங்கிறதுக்கு இவ்விடத்து இம்மொழி இவர் இவர்க்கு உரிய என்று அவ்விடத்து அவரவர்க்கு உரைப்பது முன்னம் என்று சொன்னதை நாம் என்ன செஞ்சுக்கலாம், குறிப்பான் குறிப்பீடு குறி என்கின்ற இடத்தில் தோன்றக்கூடிய இடைவெளி நிரப்பக்கூடிய வாசகன் என்ற அருமையான உத்தியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தால உடல் மொழி அப்படிங்கிறது பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, பாடி லாங்குவேஜை பற்றி நம்ம ஓரல் வாய் வழியாக தோன்றக்கூடிய குரலைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே ஒழிய, உடல் மொழி என்பதை யாருமே சொல்லலை. ஆனால் தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்க்கலாம், மெய்ப்பாட்டியல் என்று ஒரு இயலே இருக்கும். அது அவள் வந்து ஒரு ஆடவனை விரும்புகிறாளா, அல்லது இந்த ஆடவன் அந்த பெண்ணை விரும்புகிறானா, அல்லது அந்த ஆணினுடைய மனதிலே கோபம் ஏற்பட்டிருக்கிறதா, அந்த ஆடவனுடைய மனதிலே ஒரு விரக்தி எண்ணம் ஏற்பட்டிருக்கிறதா, அது அவனுடைய உடல் உறுப்புகள் புலப்படுத்தக்கூடிய தன்மையானது என்று மெய்ப்பாட்டியலில் சொல்லுவாள். இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜ் வாய்மொழி என்று ஒன்று இருப்பதைப் போல பாடி லாங்குவேஜ் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் நம்முடைய தொல்காப்பியத்திலே சொல்கிறார். இப்போ நீங்கள் நகை அப்படிங்கிற சிரிப்பு தோன்றதுக்கு 4 சொல்லுவார், எள்ளல் இளமை பேதமை மடமைன்னு சொல்லுவார். இந்த எள்ளல் இளமை பேதமை மடமை என்று சொல்லக்கூடிய 4 காரணங்கள்னாலும் சிரிப்பானது தோணும்.
நீங்கள் இந்த நான்கு கதைகளிலேயும் சிரிப்பு எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே உடல் மொழி அப்படிங்கிறது, கூற்று மொழி கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு தலைவன் தோழியிடம், தோழி தலைவனிடம் பேசலாம், ஆனால் தலைவி தலைவனிடத்து நேரடியாக தன்னுடைய உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்த முடியாது. அதே மாதிரி தலைவியினுடைய தாயார் இருக்கிறாங்க இல்லையா, அவளும் வந்து தலைவனிடத்து பேச முடியாது. இது ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப், அவாய்டிங் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தோடு இந்த கூற்று கோட்பாடை பார்க்கலாம். சில சமயம் அது மோனலாக் மாதிரியே போயிடும். தன்னிடத்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அந்த கேள்வியை சொல்லாமலே என்ன செஞ்சிருவாங்க, அதில் வரக்கூடிய அந்த கதை மாந்தர் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிடுவார்கள். இது என்ன சொல்லலாம், கற்பனையான உரையாடல் என்று நம்ம சொல்லக்கூடிய மிகைல் பக்தியினுடைய கருத்தோடு ஒத்து வருவதாக இந்த தொல்காப்பிய கருத்தை நாம் பார்க்கலாம். இன்னொன்று மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஒரு படைப்பிலே பொருளானது ரெண்டு விதத்திலே தோன்றும். ஒன்று குறிப்பில் தோன்றுதல், இன்னொன்று தெரிவு வேறு நிறையல். படித்த உடனே அப்பட்டமாக நமக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அந்த படிக்கிற போது நேரடியாக தோணாமல் இவன் இந்த மாதிரி பேசியிருக்கிறான், இந்த கதாபாத்திரத்திடத்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறான், இதன் மூலமாக இந்த படைப்பானது வேறொரு குறிப்பு பொருளை தருகிறது. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், முன்னாலே சொல்லியிருக்கக்கூடியவர்கள் அந்த மல்டிபிளிசிட்டி ஆஃப் மீனிங்ஸ் என்று சொன்னார்கள் இல்லையா, ஒரு படைப்பிலே பல அர்த்தங்கள் பல பொருண்மைகள் இருக்கலாம் என்று சொன்னார்கள் இல்லையா, அது அந்த குறிப்பில் தோன்றுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். சமஸ்கிருதத்தில் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால் இது துவனி கோட்பாடு என்று சொல்லுவான். அதற்கு அடுத்தால் நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால் எதிரிணை என்பதுமே தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நூற்பாவை சொல்கிறேன். இழிந்தோன் என்று சொல்லக்கூடியவன், உயர்ந்தோன் என்று சொல்லக்கூடியவன். இழிந்தோன் உயர்ந்தோன் என்பது பைனரி அப்போசிஷன். ஆனால் இங்கே தொல்காப்பியம் என்ன சொல்கிறதுன்னா ஒன்றாக இருக்கக்கூடியவன். இப்போ நீங்கள் சிக்னலில் பார்த்துருக்கலாம், சிவப்பு விளக்கு இருந்துச்சுன்னா நின்று அர்த்தம், பச்சை விளக்கு இருந்ததுன்னா நீ போ அப்படின்னு அர்த்தம். ஊடையில் ஒரு விளக்கு தெரியும் இல்லையா, அது மஞ்சள் நிறம், சற்று பொறுப்பாக சிவப்பு மாறி பச்சை வரப்போகுது, பச்சை மாறி சிவப்பு வரப்போகுது. இடையில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒன்று தான் அந்த மஞ்சள் வெளிச்சம். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், இழிந்தோன் என்பவன் ஒரு பக்கத்திலேயும் உயர்ந்தோன் என்பவன் ஒரு பக்கத்திலேயும் இருந்தால் இடையிலே ஒத்த தன்மையானவன் என்று அவங்க எப்படி எப்படிலாம் தா கொடு பெற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நமக்கு எதிரினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். அது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே மொழிப்பொருள் காரணம் வெளிப்பத்தோன்றா என்று சொல்வதோடு இல்லாமல் இன்னொன்று நோக்கு என்ற ஒன்றை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு படைப்பில் இருக்கக்கூடிய எழுத்திலே இருந்து அந்த படைப்பில் இருக்கக்கூடிய வரி வாக்கியம் நிறுத்தற்குறி என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வெவ்வேறு விதமான பொருளை தரும். மாத்திரை முதலாய் அடிநிலைகாரும் நோக்குதல் காரணம் நோக்கெனப்படுமே. எழுத்திலிருந்து அடி வாக்கியம் வரைக்கும் நீங்கள் நுணுகி பார்ப்பீர்களேயானால் அது வெவ்வேறு அர்த்தத்தை தரும். யானோ அரசன் யானே கல்வன், இதில் இந்த ரெண்டு தொடரில் எது மாறி இருக்குது, யானோ ஓவண்ணா மாறி இருக்குது, அங்கே ஏஎன்னா வந்திருக்குது. ஓவண்ணா வர்ற அந்த எழுத்தானது வேறொரு அர்த்தத்தை தருகிறது, ஏஎன்னா வருகிற போது வேறொரு அர்த்தத்தை தருகிறது. இப்படி இன்றைக்கு மேலை நாட்டு திறனாய்வாளர்கள் மொழியியல் அடிப்படையிலே புதிய புதிய சிந்தனைகளை வைத்து பார்க்கிற மாதிரி அதே மாதிரியான வாய்ப்பை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று இயல்களும் நமக்கு சொல்லியிருக்கின்றன. அவற்றை வளர்த்தெடுக்கக்கூடிய உரையாசிரியர்கள் மாதிரி நாமும் தொடர்ந்து தொல்காப்பிய பிரதியை வாசிப்போமேயானால் புது புது பொருளை புதிய திறனாய்வு முறைகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நான் சொன்ன இந்த காணொளி உரைகளையெல்லாம் பின்புலமாக வைத்து கொண்டு இந்த நான்கு கதைகளையும் அணுக வேண்டும் என்று உங்களை வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.